بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பும் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நம் அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. சூரா யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய 62வது வசனத்தை பார்க்கிறோம். இதிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹினுடைய இறை நேசர்கள் என்கிற அவுலியாக்களை குறித்து சொல்லி காட்டுகிறான். அலா, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன் அவுலியா அல்லாஹிலா ஹவுஹுன் அலேஹிம் வலாஹும் யஹசனூன், நிச்சயமாக அல்லாஹுடைய நேசர்கள் அவர்கள் மீது எந்தவித பயமும், கடந்த காலத்தை பற்றிய பயமோ அல்லது நிகழ்காலத்தை பற்றிய கவலையோ அவர்களுக்கு இல்லை. அவர்கள் ஈமான் கொண்டவர்களாகவும் முத்தகீன்களாகவும், அல்லதீன ஆமனு ஒக்கானு எத்தகூன், அவர்கள் ஈமான் கொண்டவர்களாகவும் முத்தகீன்களாகவும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த சிறப்பு அம்சங்களை பற்றி இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆஹிரா, அவர்களுக்கு சுபச்செய்தி ஒன்று இந்த துன்யாவுடைய வாழ்விலும் மறுமையினுடைய வாழ்விலும் அவர்களுக்கு சுபச்செய்தி உண்டு, புஷ்ரா உண்டு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இந்த புஷ்ரா என்பது எது? இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் இறை நேசர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிற அந்த புஷ்ரா சுபச்செய்தி எது என்று பார்க்கிற பொழுது அறிஞர்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்கிறார்கள். அதில் சில கருத்துக்களை பார்ப்போம். ஒன்றாவதாக, நிச்சயமாக வலிமார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவித்து கொடுத்தானே, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்று இறைநேசர்களுக்கு கொடுத்த அந்த கேரண்டி, அதுதான் சுபச்செய்தி. இன் அல்லாஹ மஅல்லதீன தக்கவ் வல்லதீனஹும் முஹ்சினூம், நிச்சயமாக முத்தகீன்களோடு அல்லாஹ் இருக்கிறான், நல்லமல் செய்யக்கூடியவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இன்னொரு ஆயத்தில் இன்னால் அனன்சுர் உசுலனா வல்லதீன ஆமனு ஃபில் ஹயாதி துன்யா வயோம யகூமுல் அஷாத், நம்முடைய ரசூல்மார்களுக்கும் ஈமான் கொண்ட அந்த நல்லடியார்களுக்கும் இந்த உலக வாழ்க்கையில் நாம் உதவி செய்வோம், மறுமையிலும் உதவி செய்வோம் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாஹுடைய நுஸ்ரத், அல்லாஹினுடைய அந்த உதவிதான் இந்த உலகத்து வாழ்க்கையில் அவர்களுக்கு புஷரா என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். இரண்டாவதாக சொல்கிறார்கள், இல்லை, ஒபஷிர் இல்லதீன ஆமனு ஆமிரு சாலிஹாத்தி, ஈமான் கொண்டவர்களுக்கு சுபச்செய்தி சொல்லுங்கள், நல்லமல் செய்தவர்களுக்கு அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, அதற்கு கீழால் நதிகள் ஓடுகிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னானே, இந்த உலக வாழ்க்கை நல்லமல் செய்தவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் சுபச்செய்தி சொன்னானே, அதுதான் புஷ்ரா என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். மூன்றாவதாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வலிமார்களுக்கு அவனுடைய கிருபையால் அவர்கள் அல்லாஹுவை வணங்கி அல்லாஹுவோடு நெருக்கத்தை ஏற்படுத்திய பொழுது அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய உறுப்புகளை பாவங்களிலிருந்து பாதுகாத்து புனிதப்படுத்தினானே, அதாவது அந்த இறைநேசருடைய காது அல்லாஹ் கேட்கக்கூடிய காதாக, அவர்கள் பேச்சு அல்லாஹ் பேசக்கூடிய பேச்சாக, அவர்கள் பிடிக்கிற பிடி அல்லாஹ் பிடிக்கக்கூடிய பிடியாக, அவர்கள் நடக்கிற நடை அல்லாஹ் நடக்கக்கூடிய காலாக, இப்படி ஆகிற குந்து சம்ஹுல்லதி யஸ்மாவு பிஹி ஒபசரஹுல்லதி இபசுரு பிஹி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஒருவன் அல்லாஹ்வை நெருங்குகிற பொழுது அவர் பார்க்கிற பார்வையாக அல்லாஹ் ஆகிவிடுகிறான், அவர் கேட்கிற கேள்வி செவிப்புலனாக அல்லாஹ் ஆகிவிடுகிறான், அவர்கள் நடக்கிற நடையாக, அவர்கள் பிடிக்கிற பிடியாக என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட கண்ணியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய உடலுக்கு கொடுக்கிறானே, இதுதான் இந்த உலக வாழ்க்கையவர்களுக்கு புஷரா என்று சிலவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் சிலர்கள் சொல்கிறார்கள், மௌத்துடைய நேரத்தில், ரூஹு பிரிகிற நேரத்தில் அல்லாஹ் கூறக்கூடிய சுபச்செய்தி, இன்னல்லதீன காலு
ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு, அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் எங்களுடைய இறைவன் என்று அதிலே நிலைத்து நின்றார்களே, அவர்களுக்கு மௌத்துடைய நேரத்தில் மலக்குகள் வந்து சொல்வார்கள், அல்லாஹ் தஹாஹு வலா தஹசனு, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், எதை பற்றியும் நீங்கள் சங்கடப்பட வேண்டாம் என்று சொல்கிற அந்த சுப செய்தி தான் லஹுமுல் புஷ்ராவில் ஹயாதி துன்யா, இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுக்கு சுப செய்தி என்றும் இன்னும் சிலர்கள் சொல்கிறார்கள். இந்த கருத்தை தான் நிறைய அறிஞர்கள் சஹாபாக்கள் விளக்கமாக சொல்கிறார்கள். என்ன கருத்து? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலக வாழ்க்கையில் சுப செய்தி என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லம் யபுக்க பஅதி மினன் நுபுவத்தி இல்லல் முபஷ்ஷராத், எனக்கு பின்பா நுபுவத் என்பது கிடையாது, ஆனால் முபஷ்ஷராத் என்கிறது மட்டும் இருக்கிறது. சஹாபாக்கள் கேட்டார்கள், மல் முபஷ்ஷராத், முபஷ்ஷராத் என்றால் என்ன என்று கேட்ட பொழுது, அர் ருயா அஸ் ஸாலிஹா, நல்ல கனவு. இறைநேசர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சுப செய்தி என்னன்னு சொன்னால், நல்ல கனவுகளை அவர்கள் பார்ப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்ப்பாங்க, இது போன்ற அழகிய கனவுகளை பார்ப்பார்கள், அவர்களுக்கு காட்டப்படும், இதுதான் அவர்களுக்கு சுப செய்தி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே ஒரு சஹாபி வருகிறார்கள், உபாத் இப்னு சாமித் அவர்கள் வந்து பெருமாடத்தில் கேட்கிறார்கள் இந்த ஆயத்து குறித்து, லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாதி துன்யா ஃபில் ஆஹிரா, இதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் யார் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்கத் ஸஅல்தனி அன் ஷைன் மா ஸஅலனி அன் வாஹது மின் உம்மத்தி, இன் உம்மத்தில் யாருமே கேட்காத ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்க, இந்த என்ன உங்களுக்கு முன்பாக யாருமே இந்த கேள்வியை கேட்டதில்லை, இந்த வலிமார்களுக்கு உலக வாழ்க்கையில் சொல்லக்கூடிய சுப செய்தி என்னன்னு சொன்னால், அருயத்து சாலிஹா, நல்ல கனவு, அதை அவர் பார்ப்பார் அல்லது அவருக்கு காட்டப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ருயா சாலிஹா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபிமார்களுக்கு நுபுவத்தினுடைய 49 பங்கிலிருந்து ஒரு பங்கு தான் நல்ல கனவு. நபிமார்கள் வரமாட்டாங்க, இனிமேல் நபிமார்களில் வரக்கூடிய ஒரு செய்தி வர வேண்டும் என்று சொன்னால் அது நல்ல கனவின் மூலமாக வர வேண்டும். ஜுசுஉம் மின் திசாத்தி அர்பயீன் மின் சித்தத்தி அர்பயீன், 46 என்றும் 49 என்றும் இப்படி பல முறையில் வந்திருக்கிறது. அந்த ருயா சாலிஹா, நல்ல கனவு, அந்த கனவு தான் இந்த உலக வாழ்க்கையில் இறைநேசர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சுப செய்தி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது குறித்து பல ஹதீஸ்களை சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு இந்த ஆயத்து குறித்து கேட்ட பொழுது, அர் ரஜுலு யஅமலுல் அமல வயஹ்மதுஹுன்னாசு அலைஹி, ஒரு மனிதன் நல்ல அமல் செய்கிறார், மக்கள் அவர்களை புகழ்கிறார்கள், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுதான் மூமினுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உடனடியான அந்த சுப செய்தி என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அபூதர் ரலியல்லாஹு கேட்ட கேள்விக்கு என்று நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இது போன்று இந்த இறைநேசர்களுக்கு அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையில் சுப செய்தியை கொடுக்கிறான், மறுமையிலும் அவர்களுக்கு சுப செய்தி உண்டு என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா குர்ஆனுடைய விளக்கங்களை விளங்குகிற நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுபஹானல்லாஹி வபிஹம்தி.